அறுபதாவது ஆண்டுடைய துவக்கத்திலிருந்து, அறுபதாவது ஆண்டு ஆரம்பிக்கல, அந்த துவக்கத்தில் ஏற்படுகிற பித்னாவை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும் இன்னி அவது பிக்க மின் ராசி சித்தீன். அறுபதாவது ஆண்டுடைய துவக்கம் இருக்கல, அந்த 59 முடிஞ்சு, ஹிஜ்ரி 59 முடிஞ்சு 60வது வருஷம் வரும் பொழுது ஒரு பித்னா ஏற்படுமே, நான் அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாராம். அது என்னப்ப, ஒரு மோசமான ஆட்சியாளர்கள் வந்து உருவாவாங்க, அவர்கள் ரொம்ப கொடுமையான ஆட்சி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான முன்னறிவிப்புகளை எல்லாம் அவருக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு சொன்னார்ன்னு சொன்னா அலாசுர அடுத்தது சொன்னால் என் தொண்டைக்குள்ளே அறுக்கப்பட்டு விடும்ங்கிறாரு. அதை நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயத்தை சொல்லித்தேன், இன்னொன்னு சொன்னா கழுத்து அறுத்துடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மெஞ்சானன் நீங்க இதை சொன்னா கழுத்து அறுப்படுமா, யாரா கழுத்து அறுப்பாங்களா? அப்ப அன்றைக்கு அபூ ஹுரைராவுடைய அந்த இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய காலத்தில் மோசமான ஆட்சியாளர்கள் ஆட்சி புரிகிறாங்க, அவங்க ஆட்சி மோசம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கும். அதை அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா இந்த மாதிரி அவர் தோன்றுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது இவங்கதான் அந்த ஆளுக்குன்னு சொன்னா அவன் பிடிச்சிட்டு போய் தலையறுத்து போடுவான். அப்ப ஈமான்ல பல தரம் இருக்குது. ஒரு மனிதன் வந்து மூன்று நிலையில தன்னுடைய ஈமானை கடைபிடிக்கலாம். அவர் அவருடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒன்னு தைரியமா போய் சொல்லி என்ன செய்யலாம், பேஸ் பண்ணலாம், அடி வாங்கி சாவலாம். இன்னொன்னு என்ன செய்யலாம் கேட்டா வந்து வாயினால சொல்லி அது பேஸ் பண்ணலாம். மூணாவது என்ன, மனதால வெறுத்து நடக்குது நம்ம சொல்ல முடியல என்ன செய்யணும் நமக்கு அவ்வளவுதான் முடியுது அப்படின்னு ஒதுங்கி போயிடலாம். அப்ப அபூ ஹுரைரா வந்து அவர் ஒரு ஸ்டேஜில் இருந்து அதை ஒதுங்கிட்டாரு. இந்த முன்னறிவிப்பை மட்டும் சொல்லல, மனிதர்கள் அமல் செய்வதற்குரிய ஒண்ணு இல்ல இதுல. அது இந்த 60வது ஆண்டுல வரக்கூடிய ஆட்சியாளர் மோசம் என்று விளங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்ப அவர் நல்ல வந்து வரங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு தொழுவு போறீங்களா? அதனால நோம்பா, இது ஜகாத்தா, நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயமா? அந்த மாதிரி விஷயத்தை மறைக்க கூடாது என்று அவரை வழங்கி வச்சிருக்கிறார். அவரே இன்னல்லதீன எட்டு மூலமா அன்சல்லாமல் பையனாத்தின் ஓதி கொடுத்தா இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அப்ப மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் நடக்கிற சில முன்னறிவிப்புகளை அல்ல அறிவிச்சு கொடுத்து சிலதை சொல்லியிருக்கிறாங்க. அது அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ள ஒரு முன்னறிவிப்பு அதில் இருக்கு. அதை சொன்னாரையானால் அவருடைய உயிருக்கு ஆபத்து, உயிரை விட அவர் தயாரா இல்ல. எதுக்கு இதை சொல்லி நம்ம இது பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டார். அது ஒண்ணு பெரிய அவர் சக்தி உட்படுத்தா மனுஷன் நல்லா கேள்வி கேட்பான் அப்படிங்கறது அதுக்கு பொருளா இருக்குமே தவிர, மார்க்க சம்பந்தப்பட்டதை வந்து அவருக்கு சொல்லி அவர் மறைச்சிட்டாரு அப்படின்னு வழங்கவே முடியாது. அதை நம்ம வழங்கிக்கணும் ஒன்னாவது. ரெண்டாவது, இவர்கள் எடுத்து வைக்கிற ஆதாரம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல மற்ற மக்களுக்கெல்லாம் பொதுவான சில விஷயங்களை சொன்னாங்க. அவங்க மருமக அலி இருக்கிறார, அவருக்கு மாத்திரம் தனியா கூட்டிட்டு போய் இந்த மெஞ்சானு சொல்றம தரீக்கா ஹக்கீக்கா மாறி வாங்குறம இதுகளை வந்து ரசூல் சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. அந்த அலி வந்து பையத்து வாங்கின ஆளுகளுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார், அவற்ற முறையானவங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படியே சங்கிலி தொடராக எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. எந்த ஷேக்கு இந்த முறி தவறம் பண்றான எவனை போய் கேட்டாலும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அலிட்ட போய் முடிப்பான். எல்லாம் சுத்திக்கிட்டு என்ன செய்யும், எனக்கு இவர் சீகா இருந்தார், அவர் சீகா இருந்தார், அவர் சீகா இருந்தாருன்னு எல்லாம் போய் எங்கே முடியும். அலிதான் முதல் சீகா நிப்பாரு, அலிதான் இல்ல அவனு பிறந்த யூஸ் பண்ணுவாங்க. அது சாதிரியாவா இருந்தாலும் சரி, குரு எங்க போய் சேர, அலி ரசூல்லான்னு போகும் சரி, அபுபக்கர் ரசூல்லான் போவாள். இவங்களுக்கு கிடைச்ச எந்த ஞானம், இவங்க சொல்லக்கூடியது சரிகான்னு சொல்றானுல, இவங்க சொல்லக்கூடிய அந்த ரூட் இருக்குல்ல சில்சிலாங்கிறதுக்கு பேரு, இந்த சில்சிலான்னு சொல்றாங்கல்ல, இந்த சில்சிலா எங்க போய் முடியும், எல்லாம் அலியில போய் முடியும். சாதிரியாமா அவர் எனக்கு இவர் எனக்கு குரு, அவர் அவருக்கு குரு, அவர் அவருக்கு குரு, அவருக்கு இவர் குரு, அவருக்கு அழிக்கு குரு, அழிக்கு ரசூலுல்லாஹ் குருன்னு சொல்லி அங்கே முடிச்சிருவாங்க. அப்படியான ஒரு கதையை இட்டு கட்டி வச்சுக்கிட்டு அந்த மெஞ்சானன் ஒன்று இருக்குது, பொதுமக்களுக்கு அது சொல்லல, பிரத்யேகமா மர்மோனு சொல்லிட்டு போனாங்க. அவர் பிரத்யேகமா ஆட்களை பொறிக்கிறது சொன்னாரு, அவர்கள் சிலர் பொறிக்கிறது சொல்லிட்டு வந்தாங்க. அது இப்ப எங்க கைவசம் இருக்குது, வேணுங்கிறப்ப வாங்கிக்கிருங்க. வழங்கிருச்சா? அப்ப அலிரல் இல்லாத அப்படி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா, இது அலிரலி இல்லாம உசுரோட வாழ்ந்தாங்களே அப்ப விட்டாங்க இந்த கதையை, இப்ப விடல இந்த கதையை. அவர் உசுரோட இருக்கிற காலத்திலேயே அலிரலி இல்லான்னு வேலை இந்த மாதிரி கட்டி விட்டாங்க. அப்ப அலிரலி இல்லான் ஒரு கூட்டம் போய் கேட்குது, ஹல் லைந்தக்கும் ஷைஉன் லைஸபில் குர்ஆன், இது புகாரில் இருக்குது. குர்ஆன்ல இல்லாத ஒரு புதிய விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு ரசூலுல்லாஹி சொல்லி தந்திருக்காங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு இல்லையே, குர்ஆன்ல உள்ளதான் சொல்லி தந்தாங்க. அது போக அந்த குர்ஆன்ல சிந்திச்சு நம்ம விளங்குவோமே அதை சொல்லி தந்தாங்க. அது போக இந்த வாழ் உரை ஒண்ணு வச்சிருந்தாங்க, இந்த வாழ் உரைக்குள்ள நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறேன், இதையும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதையும் ஓபன் பண்றேன்.
அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட தனியா ஒரு தடவை சொன்னது என்னன்னு கேட்டா இந்த ஒரு சில செய்திகளை சொன்னாங்க. அது என்ன செய்தின்னு கேட்டா ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒரு நஷ்டஈடு இருக்குல்ல, அதாவது கையை விட்டுனா ஒரு நஷ்டஈடு, கைக்கு கை தான் அவன் மன்னிச்சு விட்டுட்டான்னு சொன்ன நஷ்டஈடு வாங்கி கொடுக்கணும், என்னென்ன உறுப்புகளுக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட சொன்னாங்க. அது நான் மட்டும்தான் இருந்தேன், அதுதான் எனக்கு தனியா சொன்ன மாதிரி தெரியுது. ஒருவேளை அதை அப்படி ஞானம் நினைச்சுருந்தாங்க, அதையும் உங்கள்ட்ட ஓபன் பண்ணிட்டேன். ஏன் ரசூல்லா எதுவும் தனியா சொல்லலப்பா, தனிப்பட்ட முறையில் எதுவுமே சொல்லலன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அவரே மறுத்துட்டார். அப்ப நம்ம என்ன விளங்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து ரெண்டு சைஸாக வச்சு ஒரு சாராருக்கு சொல்லி ஒரு சாராருக்கு மறைக்கல. இன்னும் சொல்ல போனா கடைசி ஹஜ்ஜில் இதை ஓபன் அடிச்சுட்டு போனாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க, மக்களே நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, எத்தி கேட்டாங்கல்ல, ஆமா அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு நீங்க மறைச்சது இல்லையே, எல்லாத்தையும் எத்தி வச்சிட்டீங்களே, அல்லாஹும் கேக்குறாங்க, அலஹல் பல்லகுத்து நான் எத்தி வைத்து விட்டேனா, ஹல் பல்லகுத்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா கேக்குறாங்க, ஆமாங்கிறாங்க சஹாபாக்கள் மூணு தடவை. மூணாவது தடவை சொன்னாங்க, அல்லாஹும் ஷஹத், இறைவா நீ சாட்சி, நீ என்னத்தை எனக்கு தந்தையா அப்படி சொல்லிவிட்டேன், ஒன்னு கூட நான் மறைக்கல, மக்களுக்கு பொது உடைமை ஆக்காமல் மறைச்சு வச்சுக்கிறவே இல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அன்றை கூட நான் ஒரு ஹதீஸ் ஆயிஷா நாயகி சொன்னேன், மூன்று விஷயங்களை யாராவது சொல்வானேயானால் அவன் பொய்யன் நம்பாதீர்கள். ஆயிஷா நாயகி சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு மசூர் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, மூணுல ஒண்ணு என்ன, ஒண்ணு வந்து மறைவானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே ஆனால் நீங்க நம்பிராதீங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கன்னு சொன்னா அவன் பொய்யன் நம்பாதீங்க. மூணாவது சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வந்த வகையில் எந்த ஒன்றையாவது மறைத்து விட்டார்கள் இந்த இவனா சொல்வானையானால் அவனும் பொய்ய சொல்லிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இவங்க வாதம் அது கொஞ்சம் பேரை மட்டும் அழிக்கு மட்டும் சொல்லிட்டு அம்புட்டு போய் அம்மன் விட்டு போயிட்டா, அல்லாஹ் வகி அல்லாஹ் விட்ட உத்தரவு என்ன, யாயகர் ரசூல் பல்லிகுமா உன் சிலைக்கு பயிலம் பல்லிகுமா பல்லகத்தை ரிசாலத்துங்க, பயிலம் தபால் என்ன அர்த்தம், உனக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்லிய தீர வேண்டும், அப்படி நீ செய்யவில்லை என்றால் தூதுத்துவ பணியை நீ செய்தவராக மாட்டீர். இதுக்கு மேல என்ன இருக்கு, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான் குர்ஆன்ல, யாயக ரசூல் கூப்பிட்டு சொல்றான், பல்லிகுமா உன்சில இலைக், உனக்கு அருளப்பட்டதை அப்படி எடுத்து சொல்லி ஆக வேண்டும், அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் அவனுடைய ரிசாலத்தை நீ செய்தவராக ஆக மாட்டீர், தூதுத்துவ பணியை நிறைவேற்றியவராக மாட்டீன்னு சொல்றான. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க இவங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட வகையில ஒரு பகுதியை மறைச்சி ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு போனாங்கன்ற ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு சுமத்துறாங்களே, அல்லாஹ் மன்னிக்கணும், இத ரசூலுல்லாஹ் தன்னுடைய தூதுத்துவ பணியில குறை செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கு மேல ஒரு பாவம் என்ன இருக்க முடியும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எந்த ஒன்றையும் மறைத்தார்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தம் எதுவா இருந்தாலும் சரி அதை குடிக்கல போட்டுணும், ரசூலுல்லாஹ் மறைச்சாங்கன்னு ஒரு இது அர்த்தம் தானே, சில பேருக்கு சொன்னாங்க சில பேருக்கு சொல்லலன்னா மார்க்கத்தை மறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க, அந்த அடிப்படையை பார்க்கும்போது தப்பா போயிருது. அதெல்லாம் ஒரு அந்த தப்பு நம்ம ஆய்வுக்கு உள்ளது இல்ல, நம்ம முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டிய தப்பு என்னன்னு கேட்டா இது ஷிர்கா இல்லையா, அதான் பிரச்சனை. அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஒரு அதிகாரமா இது, இதயங்களை ஆள்வது, இதயங்களை பக்குவப்படுத்துவது, இதயங்கள் மீது ஆட்சி செலுத்துவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் உள்ள அதிகாரமா அல்லது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்த ஒரு அதிகாரமா அல்ல கொஞ்சம் பேருக்காக செலக்ட் பண்ணி அல்லாஹ் இந்த அதிகாரத்தை பங்கு வச்சு கொடுத்துருக்கானா அப்படின்னு ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா அது இல்லவே இல்ல. அல்லாஹ் நமக்கு என்ன கற்றுத்தர்றான், ரப்பனா ஆல இம்ரான்ல 8வது வசனம், லா துசி குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். அல்லாஹ் வந்து நம்மளை எல்லாம் கேட்க சொல்றான், எப்படி கேட்க சொல்றான், ரப்பனா எங்கள் இறைவா துவா செய்ய சொல்லி எல்லாம் கற்றுத்தர்றான், லா துசி குலூபனா எங்கள் இதயங்களை தடம்புரள செய்து விடாதே, பஅதை இது ஹதைத்தனா எங்கள் இதயங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் இதயங்களை தடம்புரளுமாறு செய்து விடாதே அல்லா என்று நீங்கள் ஏன் கேளுங்க அல்லாஹ் சொல்றான். இதயங்களை தடம்புரள செய்வதும் இதயங்களில் சரியான